வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் தமிழ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை இராணுவ படைப்பிரிவுகள் உட்பட ஒரு மூன்று பிரிவுகளின் கீழ் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4721 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இதில் ஏதாச்சும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கான ஹையஸ்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் 177,500 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். இது என்ன அப்படின்றத பார்க்குற மாதிரி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்கள் நோட்டிஃபிகேஷன். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஜூன் 2023 கரண்ட்டில் ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய மூன்று முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, துணை இராணுவ படைப்பிரிவுகளில் ஒன்றான SSBலேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா SSCலேருந்து CHSL ஓப்பன் ஆகிருக்கு. முப்படைகளில் ஒன்றான இந்தியன் நேவிலேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மூன்று விதமான ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ஸ்டார்ட்டாக பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, துணை இராணுவ படைப்பிரிவுகளில் ஒன்றான SSB அதாவது சஸ்ட்ர சீமா பால்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1656 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், சப்இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் சப்இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்யூர்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஹையஸ்டான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 177,500 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th ஐடிஐ டிகிரி டிப்ளமோ, லோவஸ்ட் குவாலிஃபிகேஷன்லேருந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 18/6/2023 நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் என்ன, www.ssbrecd.government.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியான வீடியோவாக நம்ம 4 வீடியோமாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை வந்து SSB ரெக்யூர்மெண்ட் 2023 அப்படின்ற மாதிரி பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் நம்முடைய சேனலில். இல்லை அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேலும் இராணுவம், துணை இராணுவம் பற்றி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நம்ம வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, SSC CHSL அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவலுக்கான 2023 ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1600 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் LDC அதாவது லோவர் டிவிஷன் கிளர்க், JSA ஜூனியர் ஸ்ட்ராட்டஜிக்கல் அசிஸ்டன்ட், DEO டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஹையஸ்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் 92,300 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 8/6/2023 விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான www.ssc.nic.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த கரண்டில் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, முப்படைகளில் ஒன்றான இந்தியன் நேவிலேருந்து அக்னிவீருக்கான 2023 ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1465 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஹையஸ்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். இந்த இந்திய நேவியை பொறுத்த வரைக்கும் SSR MR அப்படின்ற மாதிரி ரெண்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா SSRக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1365 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. MRக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேகன்சியும் கூட்டினீங்க அப்படின்னா 1465 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 15/6/2023 நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17.5 வயதுலேருந்து 23 வயது வரைக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 550 ரூபாய் ப்ளஸ் 18% GST நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான www.joinindiannavy.government.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
எஸ்எஸ்ஆர் எம்ஆர் அப்படின்னு ரெண்டு வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஃபென்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.